Hi friends, today's special double chocolate chips muffin. So, அது எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள், முதலாவது நம்ம ஃப்ளார் எடுத்துக்குவோம். செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் 2 கப் எடுத்துங்க. கோகோ பவுடர் 1/3 கப். உப்பு 1 பிஞ்ச் எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போதைக்கு. ஸோ அடுத்தது நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை யூஸ் பண்ண போகிறோம். நான் 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக் வந்து நல்லா பீட் பண்ணணும். இதோடு சேர்த்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையும் சுகர், சுகர் வந்து 3/4. இது வந்து அரசினி தான். உங்களுக்கு அதிகமான சீட்டி வேணுனாக்கா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா க்ரீமியாக வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடிப்போம். இதோடு சேர்த்து நம்ம 1 கப் பட்டர் மில்க், 1/4 டீஸ்பூன்ஸ் வெண்ணிலா, 1/2 கப் பட்டர், அப்புறம் மிக்சர் ஃப்ளா. முதல் மிக்ஸ் பண்ணிச்சிருந்தோன்னே அந்த ஃப்ளா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அடிச்சிடணும். ஸோ என்னோடய நடுவில் உள்ள வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு டெக்னிக் ஏறதுனால. ஸோ அதனால தான் நான் அந்த இன்க்ரீடியன்ஸ் நான் அப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் சொன்னபடி எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா அடிப்போம். நல்லா அப்படி மட்டும் வந்து மிஷின் இல்லைனா நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இந்த ஓரத்துலலாம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த ஃப்ளாலாம் சரியாக மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்து விடுவோம். இந்த சைட்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து விட்ட பிற்பாடு. ஸோ ஒன்று கொஞ்சம் ஆழமாக சைட்டில் போகணும். சைட்டில் ஏதாவது இருக்கான்னு ஒன்று கொஞ்சம் ஆழமாக இன்னொரு ரவுண்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுக்கணும். அப்படி எதுவும் பிடிச்சிட்டு இருக்கா இல்லையான்னு. ஸோ எல்லாம் எடுத்த பிற்பாடு திருப்பி ஒட்டி நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஓரத்தில் ஒட்டியிருந்தால் கூட அந்த ஃப்ளாலாம் இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நல்லா திக்கான பட்டர் வரும். சாக்லேட் சிப்ஸ் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இதில் 20 மஃபின் கிடைக்கும். 20 கப் மஃபின் கிடைக்கும் இதில். ஸோ நம்ம ட்ரே ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். அது முன்னக்கு நீங்கள் அவனை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஊற்றுறதுக்கும் அங்கே போய் அவங்கள வைக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம முதலாவது ட்ரேயில் வந்து லேசாக எண்ணெய் இல்லைன்னா பட்டர் போட்டு எல்லா இடத்துலையும் பூசி விட்டுருவோம். பூசின பிற்பாடு நம்ம கப்பு வைக்கணும். மஃபின் செய்யறதுக்கு அந்த கப்பை வந்து இதில் வைக்க வேண்டியதான். ஸோ இதில் உள்ள வந்து எந்த ஒரு எண்ணெயும் பட்டரும் தட வேண்டியதில்லை. பிகாஸ் நம்ம வந்து கீழே கொடுத்துட்டோம், அதே போதும். இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு கப்பில் நம்ம கேக் ஃப்ளா அதாவது பட்டர் எடுத்து ஊற்றுவோம். 1/4 அளவு ஊற்றினா போதும், ஃபுல்லாக ஊற்ற வேணாம். 1/2க்கு மேலே கொஞ்சம் 1/4 இது அளவுக்கு அந்த பட்டர் ஊற்றினா போதும். அனலை விற்கிறப்ப அவனு இல்லை, நீங்கள் வந்து மேலும் கீழே அனலைவீங்க. ஸோ நம்ம டபுள் செட் தான் அவன் வைக்கணும், அந்த சூடு வைக்கணும். இப்போ நம்ம கேக் பட்டு வந்து எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம பேக் பண்ணலாம். 180 செல்சியஸ், 20 நிமிஷம். ஸோ இந்த மாதிரி அவனில் வச்சு நல்லா பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணி எடுத்த பிற்பாடு நம்ம ஒயர் ரேக்கில் வந்து விற்போம் 10 நிமிஷம் கூல் ஆகிறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் மஃபின் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.